வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, 2024 பிப்ரவரி மாத ராசி பலன்களில் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு எது பெயர்ச்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சிங்க. அது மட்டுமில்ல, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு எது, மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலன்கள் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸுக்குள்ள போட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த 2024 பிப்ரவரி மாத பலன்களில் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். தனுசு ராசிக்கு மூலம் பூராணம், உத்தராணம், ஒன்றாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 பிப்ரவரி மாத பலன்களை தனுசு ராசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு, உங்கள் ஜென்ம ராசிலேருந்து மூணாம் இடத்துல சனி இருக்கிறார். ஜாதகத்தில் மூணாம் இடங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காரிய வீரிய வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அமர்ந்திருக்கிறார். கோச்சார ரீதியாக சனி பகவான் எந்த இடத்துக்கு வரும்போது அதிகப்படியான நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3, 6, 11 இந்த இடத்துக்கு சனி வரும்போது மிகப்பெரிய நல்ல யோக பலனை கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசிகள் இந்த வருடத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வைத்தவர்னு சொல்லலாம். அந்த சனிப்பயிற்சியே உங்களுக்கு மிக ஒரு அற்புதமான சனிப்பயிற்சின்னு சொல்லலாம். அந்த தனுசு ராசினர்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு பாதச்சனி நடந்துகிட்டு இருந்துச்சு, அதுலேருந்து விலகி சற்று நிம்மதியான ஒரு பெருமூச்சை விட்டு அப்பாடா அப்படிங்கிற ஒரு ஹாப்பி மூடில் இருக்க போகிறது தான் அந்த தனுசு ராசினால் தான். இந்த மாதத்தில் பலன் உங்களோட ராசிக்கு அவர் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறார். காரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார். ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல குரு இருக்கிறார். அதே சமயத்தில் இந்த மாத பிற்பகுதியில் ஒரு 10-15 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே மூணாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியனை சஞ்சரிக்கிறதுனால, அந்த மூணாம் இடத்துக்குள்ளேயே சூரியனை சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இந்த தனுசு ராசிக்கு அற்புத யோகங்கள் நிறையாவே உண்டு. நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் சார். கண்ணை மூடிட்டு எதில் கையை வச்சாலும் எல்லாமே வெற்றி வெற்றிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு நிறைய உண்டு. உங்களுடைய காரிய வெறிய வெற்றியெல்லாம் எல்லாமே நிறைய நீங்கள் சாதிக்க போகிறீங்க. உங்களுடைய பொருளாதார நிலையானது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அற்புதமாக இருக்கும். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சற்று சாதமாக உங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க. அதுவும் இந்த ப்ரெஷர் உள்ளவங்க, ரத்த சுகர் உள்ளவங்களாம் கொஞ்சம் உணவு பதார்த்தங்களை சாப்பிட்றப்ப கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. எதுலேயுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசினியர்கள். இந்த மாதத்தில் எல்லாமே ஒரு ஆக்டிவ் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு மீறி உங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு பவர் வந்தமாரி உங்களுக்குள்ளே நீங்களே உணர்வீங்க. இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதிக்க போகிறீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருங்க. பேச்சு யார்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து அப்பாட்டையோ அம்மாட்டையோ, உடன் பிறந்தவர்கள்ட்டையோ, சொந்தக்காரங்கள்ட்டையோ, இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சூப்பர்வைசர், மேனேஜரு, இல்லை சக ஊழியர்கள் யார்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் பேச்சில் பொறுமையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும், தொழில் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வியாபார சம்மந்தமாக எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் உங்களுக்கு எல்லாமே ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உண்டு. அரசாங்கத்து மூலமாகவும் அரசு மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் மூலமாகவும் வெளிநாடு மூலமாகவும் சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அது வெளிநாடு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட், இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டோட ஒரு கான்ட்ராக்டு இந்த வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு அது மூலமாக நீங்கள் லைஃபே செட்டில்மெண்ட்டுங்கிற மூடுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கண்டிப்பாக ஏதோ ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு சம்மந்தமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, போகணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக அது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம்
எந்த தடையின்றி இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருந்த இடமாற்றமும் கிடைக்கும். அதாவது நீங்கள் வேலை பார்க்கறது ஒரு இடம், குடும்பம் ஒரு இடமா இருந்துகிட்ருக்கோம், சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் போய் மேனேஜரை பார்த்துட்டு சார் எனக்கு சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க சார், ஏதோ ஒரு கொடுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு சம்பள உயர்வு மட்டுமில்லை, சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த வரம் தேடிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக தனுசு ராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சேர்ந்து சரி ஏதோ ஒரு வரம் அமைப்பு ஏற்பட்டு நிச்சயதார்த்தம் அந்த பூ போட்டு வைத்துக்கிறது ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் தோஷ ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி திருமண சம்பந்தமாக விஷயங்களுக்கு ட்ரை பண்ணிட்டுறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிட்டு இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தனுசு ராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்கள் வீட்டில் வந்து குழந்தை பாக்கியங்கிற செய்தி கேட்டு அது மகன மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மாதத்தில் நடக்கும். வண்டி வாகனங்கள்லாம் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருங்க, அது இரவு நேரம் பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்கள் தனுசு ராசினியர்கள். சரி சார், ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. விநாயகர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக இதை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு உண்டு. இந்த 2024 பிப்ரவரி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு அனைத்தும் நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.